தென்காசி சட்டமன்ற தொகுதியில் பதிவான தபால் வாக்குகளின் மறு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தபால் வாக்கு எண்ணிக்கை திடீரென நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தபால் வாக்குகள் மறு எண்ணிக்கை தொடங்கியது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் தபால் வாக்குகள் எண்ணப்படுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனையடுத்து தற்பொழுது தபால் வாக்குகளின் மறு எண்ணிக்கை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி சட்டமன்ற தொகுதியில வந்து 2021 வந்து பதிவான வாக்குகளின்படி தபால் வாக்குகள்ல வந்து குளறுபடி இருப்பதாக வந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில வந்து உயர்நீதிமன்றம் தபால் வாக்குகளை மீண்டும் எண்ணுவதற்கு உத்தரவிட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 11:15 தொடங்குவதாக இருந்தது. ஆனால் தாமதமாக வாக்கு எண்ணிக்கையில் சில வாக்குகள் சில இன்படி பிரிப்பதில் முழுமையாக 2490 வாக்குகள் மட்டுமே எண்ணப்படும் என்றும் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஒன்று எண்ணப்படாது என்றும் தபால் எண்ணும் அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து அதிமுக தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி அனைத்து அந்த தீர்ப்புகளில் உள்ளதின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது தபால் எண்ணிக்கையை தொடங்கியுள்ளனர். தகவலுக்கு நன்றி இசக்கிராஜன்.